சர்க்கார் ஆடியோ லான்ச் வேணா செம்ம கிராண்டா. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2nd அன்னைக்கு ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ள ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் செப்டம்பர் 19th ரிலீஸ் பண்ணலாமா? இந்த டிஸ்கஷன் தான் இப்ப சர்க்கார் டீம் குள்ள போயிட்டு இருக்கு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் ஒரு சிஇஓவா நடிக்கிற படம் தான் சர்க்கார். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையோட கேரக்டரை ரெஃபரன்ஸா வச்சுதான் தளபதியோட கேரக்டரை இந்த படத்துக்கு உருவாக்கி இருக்காங்களாம். என் பைரவாக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இது போக ராதா ரவி சார், வரலட்சுமி, பழக்கருப்பையா, யோகி பாபு, இன்னும் பல பேர் முக்கியமான கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. படத்தோட ஷூட்டிங் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம தளபதி அவரோட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரம் அதுக்கான டப்பிங் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்றதா சொன்னாங்கல்ல. இனி அடுத்த 5 டேஸ்க்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க்கிங் ஸ்டில்ஸை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதோட, நேத்திக்கு தான் ஹோட்டல்ல எடுக்கிற ஒரு சீக்வன்ஸுக்கான ஒர்க்கிங் ஸ்டில்ல சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு 2nd ஒர்க்கிங் ஸ்டில்ல ரிலீஸ் பண்றதுக்குள்ளேயே நம்ம தளபதி விஜய் ஒரு பிரைவேட் ஏர் ஜெட்ல என்டர் ஆகுற மாதிரியான ஒரு பிக்சர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரிலீஸ் ஆச்சுல்ல, ஒரு ஒயிட் ஷர்ட் காக்கி கலர் பிளேசர் போட்டுட்டு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் டையோட நம்ம தளபதி வர மாதிரி அதே காஸ்டியூம்ல தான் இந்த ஆர்ஜெட்குள்ளயும் என்ட்ரு ஆகுறாரு. சம ஸ்டைலா ப்ளூ ஜீன், ஒயிட் ஷூஸ், காதல் அந்த கடுக்கன், லைட்டா சால்ட் அண்ட் பெப்பர் தாடின்னு சொல்லி பார்க்கவே செம்ம ஸ்வாகா இருக்கு. இது வரைக்கும் தளபதி விஜய ஆன் ஸ்கிரீன்ல சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல பெருசா பார்த்தது இல்ல, பட் இந்த படத்துல அவரோட பியர்ட்ல மட்டும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரிலீஸ் பண்ணி வேர்ல்ட் ட்ரெண்டிங் ஆக்குன சர்க்கார் டீம் இந்த படத்தோட சாங்ஸ் அக்டோபர் 2nd காந்தி ஜெயந்தி ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செப்டம்பர் 19th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் 1st வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தளபதியோட லுக் மாதிரியே நம்ம த்ரிஷாவோட நியூ லுக்கும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா த்ரிஷா அவங்களோட ஹேரை யூ டர்ன் சமந்தா மாதிரி ஷார்ட்டா கட் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதியோட 96 கம்ப்ளீட் பண்ண த்ரிஷா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட 165லயும் கமிட் ஆயிருக்காங்கல்ல, இந்த படத்துக்காக தான் இந்த ஒரு நியூ லுக். ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ண அவங்களோட பிக்சரை த்ரிஷா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அ வுமன் ஹூ கட்ஸ் ஹர் ஹேர் இஸ் அபவுட் டு சேஞ்ச் ஹர் லைஃப் கொக்கோ சேனல் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. தலைவர் 165ல த்ரிஷா தலைவருக்கு ஜோடி அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணாலும், எனக்கு தோன்ற விஷயம் சிம்ரன் தான் மேபி தலைவருக்கு ஜோடியா இருப்பாங்க, த்ரிஷாவுக்கு ஏதாவது முக்கியமான கேரக்டரா இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ணிருக்காருல்ல அவரோட பொண்ணு வயசு பொண்ணுங்களோட ஜோடி பண்ண மாட்டேன்னு. சோ த்ரிஷா மேபி அகெயின் விஜய் சேதுபதிக்கு பேரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருக்கலாம். எனிவேஸ், த்ரிஷா தளபதி ரெண்டு பேர்த்தோட லுக்கும் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. பிக்பாஸ் வந்து சில பேர் ரொம்ப டிபேட் பண்ணி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு பண்ணாங்க. இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட், ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. அழ வச்சு நம்ம டிஆர்பி ரேட்டிங் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஒருத்தவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்களேன், அவங்க இமோஷனலாக அழுது நம்மளை அழ வைக்கிறது வேறு, பட் தூண்டி தூண்டி அழ வைக்கிறதுங்கிறது எனக்கு ஈடுபாடு இல்லை.